நான் சேரு நாட தண்ணி ஏறிக்கார தண்ணி கார ஓட்டல இருக்குங்க குழந்தைங்களாம் வச்சுக்கணும் வேணாம் சும்மா பண்ணி கிடக்குறாங்க சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டம் குழந்தைங்களாம் பாம்பு கடிக்க பள்ளி கடிக்க லைட் இல்லை எதுவும் இல்லாத நெருப்பு மூட்டி ஆத்த மூட்டிக்கணும் குழந்தைங்க என்ன ஆகுமோ ஏதாவுமோ நம்மளுக்கு என்ன ஆகணும் நாங்கள் வச்சுக்கணும் கடுக்கணும் எங்கள் வீடு வீடு நல்ல இடமா வாங்கி எவ்வளோ வீடு பட்டா வாங்கிடும் கட்டி விட்டுக்கணும் அவங்களுக்கு புண்ணியமா போகுது தன் வாழ்நாள் முழுவதும் பட்டியலின மக்களுக்காக போராடிய இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த ஊரில்தான் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் அவதிப்படும் மூதாட்டியின் குரல் நெஞ்சை கனக்கச் செய்கிறது. ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, கல்வி, மின்சாரம், இருப்பிடம் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் பழங்குடியின மக்களுக்கு இந்த அடிப்படை உரிமை இன்றளவிலும் எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது கோழியாளம் கிராமம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள கோழியாளம் கிராமத்தில் சுமார் 50 இருளர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சிறு குடிசை மற்றும் சிறிய மண் சுவர்களால் ஆன இவர்களது வீட்டிற்கு உள்ளே புரிந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு மிகச்சிறிய வழியே உள்ளது. சமீபத்தில் பெய்த கனமழை காரணமாக இந்த வீடுகள் முற்றிலும் சேதமடைந்ததால் படுத்துறங்க கூட வழியில்லாமல் பெரும் துயரில் தங்களின் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். எங்களுக்கு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்தா போறோம். ஒரு பட்டா வாங்கி கொடுத்தா போதும் சார். எங்களுக்கு ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க உட்காந்து ஏத முடியல, உட்கார முடியலாம, நாங்களும் உட்காரத்துக்கு வழி இல்லாம என் குழந்தைங்களாம் ரோட்டு மேல உட்காந்துன்னு புக்குங்க வச்சுன்னு ஏதுங்களுக்கு ரெண்டு வருதுங்க. நாங்க பண்ணோம் சார். நாங்க யார் ரெண்டு பேரும் சொல்ல முடியும். இந்த அரசாங்கத்து ஆளுங்க கட்டாலும் சொல்ல முடியும் சார். நாங்க அவங்களே எங்களுக்கு எதுவுமே செய்யல. நாங்க யாரு சார் எங்களுக்கு வந்து செய்வாங்க சொல்லு. வேலை கிடைக்காததால் தங்கள் குழந்தைகளின் பசியாற்ற அருகில் உள்ள கிராம மக்களிடம் உணவு வாங்கி வந்து கொடுப்பதாக வேதனையுடன் கூறுகின்றனர் கோழியாளம் கிராம மக்கள். எங்க போய் போயினா நாங்க காட்டுக்காரியா எங்கனா போனா ஒரு மீன் கீன் பூச்சாரு போவோம், இல்லைன்னா ஏன்னா நடு வீடு வச்சாங்கன்னா ஒரு களை பயிர் போவோம். அவ்வளோதான் ஏன்னா கூலி வேலைக்கு மரங்கள் வீட்டை கூப்பிட்டாங்கன்னா ஏன்னா அதுக்கு போவோம். அது கூட இப்போ இந்த மழை பெஞ்சதுலேருந்து எங்கேயும் நாங்கள் போகிறதுக்கு அனாவசியமே கிடையாது. எங்கள் கையெல்லாம் 10 பைசா இல்லை. எங்களால் என்னால் படிக்க முடியாததுனால எங்கள் அப்பா அம்மாலாம் கூலி வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வச்சாங்க. இப்போ எங்களுக்கு அடுத்த தலைமுறை படிக்கணும்னா எங்களுக்கு வீடு வேணும், கரண்ட் வசதி வேணும், நல்லா உக்காஞ்சி படிக்கிறதுக்கு நல்ல இடம் வேணும். அந்த அரசாங்கம் மூலமா நான் கேட்டுக்கிறேன். வசித்து வரும் வீட்டிற்கு பட்டா இல்லாத காரணத்தால் அரசால் வழங்கப்படும் தொகுப்பு வீடுகளும் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. எங்கள் ஊர் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு இடம் மாற்று இடம் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்து, நிரந்தர ஒரு வீடு காங்கிரீட் வீடு மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி வசதி இல்லை, கரண்ட் ஈபி வசதி இல்லை, வீட்டுமான பட்டா இல்லை. ஏன்னா எல்லாருமே வரோம். எங்கள் ஊர் சார்பாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா எங்களால் முடிஞ்சது மழைக்கு சாப்பாடு கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எதாவது கொடுத்துக்கிட்டு நாங்கள் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இது வந்து அரசு கவனத்துக்கு போகட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வீடுகளில் மின்சார வசதி இல்லாததால் இங்குள்ள குழந்தைகள் தெரு விளக்குகளை நம்பியே படிக்கின்றனர். நிரந்தர வீடு, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர இனியாவது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோழியாளம் கிராம மக்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. மதுராந்தகத்திலிருந்து செய்தியாளர் நரசிம்மனுடன் வந்தனா, நியூஸ் 7 தமிழ்.